Hi students, I am Bino. 12th mark chapter 5 exercise 5.4 la second question paakalam. Question enna kuduthirukanga appadina, find the equation of the tangent to the hyperbola. X squared by 16 minus y squared by 64 is equal to 1. Which are the parallel to appadinu solittu or line kuduthirukanga. Actually first question kum second question kum same ore mari da. இங்கே வந்து டான்ஜென்ட் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதிலையும் டான்ஜென்ட் தான் கேட்டிருக்கிறாங்க. பட் நம்ம போன சம்மில் என்ன பார்த்தோன்னா எலிப்ஸ்க்கான டான்ஜென்ட் பார்த்தோம். இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைபர்போலாக்கான டான்ஜென்ட் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் போன க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. பாயிண்ட்டை வச்சு எம் வந்து கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கும் உள்ள வேரியேஷன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைபர்போலா கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 16 மைனஸ் வந்து ஒய் ஸ்கொயர்ட் பை 64 இஸ் ஈக்குவல் டு 1. ஆக்சுவலி க்வெஸ்சன்லேயே சொல்லிட்டாங்க அந்த ஈக்குவேஷன் வந்து ஹைபர்போலாவோட ஈக்குவேஷன் தான் அப்படிங்கிறது. சப்போஸ் சொல்லலைன்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சென்ட்ரலில் என்ன இருக்குதுன்னா மைனஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஷுவராக இது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஹைபர்போலா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஹைபர்போலாவில் எப்போவுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறது தானே ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் 16, பி ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா 64. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா டான்ஷன் கேட்டிருந்தாங்க. அப்போ தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஷன்ட் வந்து என்னென்னா நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஷன்ட்டு ஸோ y இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். ஸோ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் தெரியும். ஓகேவா? ஸோ எம் வேல்யூ வேணும். ஸோ அதுதான் சொல்லிட்டேன்ல, அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த கொடுத்துருக்குற ஈக்குவேஷன்லேருந்து எம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10x minus 3y plus 9 is equal to 0. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு பேரலல் லைன்லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ண தெரியும் அப்படின்னா ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். அதாவது எம்முங்கிற ஸ்லோப் எப்படி மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஓகேவா? ஸோ மைனஸ் இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 10, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் அப்படிங்கிறது மைனஸ் 3. அப்போ என்ன வருது? 10/3. ஸோ 10/3 தான் எம். இப்போ கொண்டு போய் கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ எம்எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ இதில் தான் கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்முங்கிறது 10/3 ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு என்ன எடுத்துருந்தோம் 16 is 24. இது 16. ஸோ 10/3 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் வந்து 64. ஸோ 10/3 எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 இன்ட்டு 100/9 மைனஸ் வந்து என்னென்னா 64. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 10x/3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1600/9 மைனஸ் 64. ஸோ 10x/3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1600. அடுத்து இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 9 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 576. ஸோ 576 டிவைடட் பை 9. இப்போ 1600 576 மல்டிப்ளை பண்ணோம்னா 5 9 10. ஸோ 4 2 0 1. இப்போ என்ன கிடைக்குது? 10 1026 டிவைடட் பை 9. அப்போ 10x/3 ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ நம்மளுக்கு இதை நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா என்ன வரும்னா 32, கீழே எடுத்தோன்னா 3. அப்போ இது y. இது எப்படி இருக்குது? காமனாக இருக்குதா? அப்போ அந்த சைட் கொண்டு போய்க்கலாமா? அப்போ 3y இஸ் ஈக்குவல் டு 10x ப்ளஸ் ஆர் மைனஸ் 32. பட் நான் இதை நம்ம உள்ளே கொண்டு வந்துக்கலாமா இந்த சைடு? அப்போ 10x மைனஸ் 3y ப்ளஸ் ஆர் மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க நம்மளுக்கு கேட்டிருந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட். ஓகே? ஸோ அவ்வளோதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.